என் பேரு அசோக் லாயஸ்வரல் வரேங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கூட இருக்கும் மண்பு நெஞ்சங்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்ககிட்ட நான் கடுமையா கேட்க வரல, அதாவது பாடல்களை வந்து இஸ்லாம் வந்து வன்முறையா கண்டிக்குது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லைங்களா? எப்படி பாடல்கள் இசை இசை கலைத்துறையை வந்து இஸ்லாம் வந்து வன்மையா கண்டிக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப உதாரணமா மதிப்பிற்குரிய, அதான் நீங்களும் வந்து அவரை மதிப்பீங்கன்னு நம்புறேன், மிஸ்டர் நாகூர் அனிபா இருக்காங்க இல்லைங்களா, அவரை வந்து அத பகுத்தறிவுல அனுபவத்திலையும் ரொம்ப உயர்ந்தவர். இதெல்லாம் இந்த மக்கள் எல்லாருமே ஏத்துப்பாங்க. இப்ப நீங்க சாதாரணமா சொல்றீங்க, இறைவனிடம் கையேந்துங்கள், நான் இல்லை என்று சொல்லுவது அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவருடைய பாணியில சொல்லும் பொழுது எப்படி இருக்கு? இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இந்த பாடல இப்படி அவர் பாடும்பொழுது, இப்போ இந்த பாடலுக்கு கருத்து வந்து முக்கா புலா இன்னும் ஒரு பாடல் சொன்னீங்கல்ல, இப்ப இந்த பாடல்களுக்கு கருத்து உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் பொதுமக்கள் உங்களே கேட்கிறேன், நான் கருத்து தெரியுது இல்லையா? இப்போ இந்த பாடல்களுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அது தவறுன்னு நீங்க சொல்றீங்களா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முக்காலா முக்காபுலா என்ற பாட்டு வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு வியாபார ரீதியில செய்யப்பட்ட எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாட்டை நான் என்ன சொல்ல வரேன்னா, தீயவை கேட்காதே, தீயவை சொல்லாதே, தீயவை பார்க்காதே இப்படின்னு முதியவர்கள் நமக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கெட்டதை விட்டுட்டு நல்லதை பேசுறதா ஒரு, அதான் நம்மள மாதிரி என்ன ஓரளவுக்கு இருக்கிறவங்க உங்களை நீங்களும் பேசுறது, இதை விட்டுட்டு நீங்க நல்லதை எடுத்துக்கலாமே. பாடல்கள் வந்து ஒரு அருமையான ஒரு நாலு வார்த்தை மட்டும் பாடல்கள் முழுதும் என்ன மெய்சிலுக்கு வச்ச ஒரு பாடல். ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மனிதன், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித உருவில் தெய்வம். அதாவது இஸ்லாம் எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும், இதுல அடங்கி போயிடுச்சுங்க. அன்பு கருணை நன்றி எல்லாம் இருக்கிறவன் வந்து மனிதனுக்கு, அதாவது மனிதன் வந்து தெய்வத்துக்கு சமமா இருக்க தேவையில்ல. ஆனா தெய்வம் என்ன சொல்றான், ஆண்டவன் என்ன சொல்றான்னா, இப்படித்தான் நீ இருக்கணும்ன்றான். அத வந்து ஒரு கவிஞர் சொல்லியிருக்கான், அது தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? ஐயா, இந்த வார்த்தைகளை வந்து நீங்க நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. அப்போ இசையில வந்து இசைய வந்து நீங்க வன்முறையை கண்டிக்குதுன்னு சொல்றதுனாலதான் இந்த ஒரு வார்த்தை நான் உதாரணம். ஆனா உங்களுக்கு நான் சொல்ற தகுதி எனக்கு இல்ல. அதே சமயம் கெட்டதை நம்ம விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கலாமே, அதுதான் நான் சொல்றேன். அப்ப சார் வந்து என்ன பேர் சொன்னீங்க? அசோக். அசோக் வந்து அருமையான சில சந்தேகங்களை கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. இதுல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முக்காலா முக்காபுலாவை மாத்திரம் நான் உதாரணத்தை காட்டல, கருத்துள்ள பாடலையே நான் உதாரணத்தை காட்டினேன். அந்த கருத்து உள்ளத்தில் போய் சேரல. இறைவன் இருக்கின்றானான்னு சொல்லி ஒரு கோவில் திருவிழாவுல பாட்டு போறான், இறைவன் இருக்கின்றானாக்கு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் உள்ளத்துல போய் நுழைஞ்சிச்சாங்கிறதுக்காகத்தான் அந்த பாடலையும் நான் உதாரணத்தை காட்டினேன். அர்த்தம் இல்லாத சொற்களை மட்டும் சொல்றாங்கன்னு நான் சொல்லல, அர்த்தம் உள்ளதையும் சொல்றாங்க. அது பேசும்போது அர்த்தம் உள்ளதா தெரியுது, உள்ளத்துல போய் நுழையுதான்னு கேட்ட நுழையில நுழைஞ்சு அடிச்சிருப்பான். இதே இறைவன் இருக்கின்றானான்னு நான் வசனமா போய் கோயில போய் பேசினா எனக்கு அடி விழுவோம், அதையே பாட்டா பேசினா அடி விழுவல. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கருத்து கேட்கக்கூடியவனுடைய இதயத்துல போய் தக்கல, என்ன சொல்ல வர்றாரோ அது வந்து தக்கல என்று அதை சொல்ல வந்தேன். இப்ப இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். நாகூர் அனிபாண்டு ஒருத்தர் படிச்சிருக்காரு, அவர் ஒரு இஸ்லாமிய அறிஞர் கிடையாது, முஸ்லிம்கள் உள்ள ஒரு பாடகர், அவருக்கு குரானை பற்றிய அதெல்லாம் படிச்சவர் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் சொல்வது ஒரு வழிகாட்டியா நம்ம எடுத்துக்கிற முடியாது. அவரேதான் என்ன சொல்றாரு, அதே நாகூர் கண்டிப்பா படிக்கிறார் பாருங்க, இறைவனிடம் கையேந்துங்கள், ஒரு இறைவன் தான் கையேந்தனம் சொன்னார்ல, அவர் இன்னொரு பாட்டில் என்ன படிக்கிறார் கேட்டா, நமனை வருட்ட மருந்துன்று விக்கிது நாகூர் தர்கா உலங்கிறார். அதாவது ஒரு இறைவனைத்தான் வணங்கணும்னு சொல்லி படிச்ச அதே நாக்குனால நாகூர்ல இருக்கிறது இறைவனுடைய இடம் இல்ல, ஒரு மனிதர் இறந்து போயிருக்கிறாரு, அவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, புதைச்சு வச்சிருக்காங்க, அங்க வந்து யமனை விரட்டுறதுக்கே மருந்து இருக்குங்கிறார். இப்படி பாடலும் அவரால் படிக்கப்பட முடியுது கேட்டா, அந்த கருத்து அவர் உள்ளத்துல முத பதியல, ஒரு மீளாத ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாங்க, அதுல நாகூர் அனிபா படிக்கிறாரு. போகும்போது பள்ளி வாசல் பக்கத்தில் இருக்குங்க, அங்க தொழுகைக்கு வாருங்கள் அழைப்பு கொடுக்கறாங்க, வாங்க சொல்றாங்க, ஹையாலசலா தொழுகைக்கு வாருங்கள் கூப்பிடுறாங்க.
இறைவனிடம் கையேந்துங்கள் என்பதுல நாவூர் அணிவாவுக்கு அந்த உள்ளத்துல தச்சு இருந்தா பள்ளிவாசலுக்கு அவர் கையேந்து போகணும்ல. அவர் பாட்டுக்கு அதான் படிச்சுட்டு போவாரு. இறைவனோட கையேந்துங்கள் அவர் படிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாரு. ஆனா இறைவனோட கையேந்த வாங்கப்பான்னு கூப்பிடுவாங்க, போக மாட்டாரு. அதே மாதிரி ஒரு மூணு நாலு வேலை தொழுகைகள் எட்டு மணி நேரம் ஸ்டேஜில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாரு கச்சேரி. அந்த நேரத்தில் இறைவனிடம் கையேந்தக்கூடிய ஒரு டைம் ஒன்று இருக்கும், அந்த நேரத்தில் கையேந்து போக மாட்டார். ஏன்னு கேட்டா அது வந்து அவருடைய உள்ளத்துல வந்து சைக்கிள் நான் சொல்ல வர்றேன். கருத்துக்கள் இருக்கு, பிரிச்சு பிரிச்சு அந்த அர்த்தம் செய்யற பதவுரை பொழிப்புரை செய்ய போனா அதுக்கு அர்த்தம் இருக்குது. அது மனித உள்ளத்துல போய் சென்று அடைஞ்சிச்சா, அது ஏற்படுத்த வேண்டிய பாதிப்பை ஏற்படுத்தினுச்சா, ஏற்படுத்தல, ஏற்படுத்தாது, அதான் நம்முடையது. நான் கேட்கிறேன், ஆசை கோபம் களவு செய்பவன் பேச தெரிந்த மிருகம், எப்படி மனிதனா? மனிதங்கிறாரு. அப்ப ஆசை பேச தெரிந்த மிருகம் தான் பாட்டில் அப்படின்னா இருக்கு. களவு செய்பவன் பேச தெரிந்த மிருகம். நான் இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் சில விஷயத்துக்காக வேண்டி. மிருகம் தான், மனிதன் இல்ல. அவர் என்ன, அதாவது ஆசை கோபம் களவு இதெல்லாம் ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா மிருகத்தில அவன் பேச தெரிஞ்சான், அவ்வளவுதான். மனுஷன் கிடையாதுங்கிற பாட்டில் சொல்றாரு. பேச தெரிந்த மிருகம், மிருகத்துக்கு பேசாது, இவன் பேசுவான், அதான் வித்தியாசமே தவிர, அப்படின்னு மிருகத்தோட ஒப்பிட்டு ஒரு அழகான கருத்து தான். இந்த ஆசை கோபம் களவு செய்யறவன் படிக்கிறார்ல, இவர் படிக்கிறவராகட்டும் எழுதுறவராகட்டும் இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் களவு பண்ணிட்டு தான் எழுதுறாரு. ஒழுங்கான வரி கட்டிருக்க மாட்டார் எழுதினவரும், அதுக்கு வாயசைக்கிறவரும், அதுக்கு இசையமைக்கிறவரும், அவரே அந்த களவு பண்றாரு. அவருக்கு ஆசை, இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஆசை ஜாஸ்தியா இருக்கும், அதுல உட்காந்துட்டு ஆசைக்காகத்தான் எது வேண்டாலும் செய்யறாங்க. ஒரு கவிஞனை மதுவை குடிக்காதேன்னு சொல்லுவான், தைரியமாக சொல்லி மனிதன் தானா. அதே கவிஞன் என்ன பண்றான், குடிச்சவனை பார்த்து கேட்கறான், நீ ஒரு மனிதன் தானா மிருகம், குடிச்சுட்டா மிருகம் ஆயிடுறானா. அதே கவிஞன் அடுத்த ஒரு பாட்டுக்கு என்ன செய்யறான்னா, கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்புங்கிறான். கோப்பைனா அந்த சாராய கோப்பையை சொல்றான், மது கோப்பையை. கோப்பையில தான் நான் குடியிருந்துகிட்டு இருக்கிறேன். இது இது ஏன் இந்த நிலைமைக்கு அவன் ஆளாகுறான்? ஒருத்தன் தானே ரெண்டையும் சொல்றான், ஒரு கவிஞன் தானேங்க ரெண்டையும் சொல்றான். குடிச்சாதான் அதெல்லாம் என் வாழ்க்கையை ஓடுங்கிறான், குடிக்காதுங்கிறான் ஒரு ஒரு நேரத்தில். அப்ப இது ஒரு கொள்கை. கவிதையை நான் மறுக்கவே இல்லை, கவிதையை இஸ்லாம் தடுக்கவும் இல்லை. அதுக்கு இந்த இசைக்கருவிகளை சேர்த்து அதனுடைய கருத்துக்களை வந்து அமுக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் கூடாது. கவிதையில வசன கவிதைகளை எழுதுங்க, அழகான ஒரு கருத்தை சொல்லுங்க, மக்களுக்கு அது புரியுமானால் அது போய் மக்களுக்கு சென்றடையுமானால் நான் மறுக்கவே இல்லை. அதனால நல்ல கருத்துக்களை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, அழகான கருத்துக்கள் எல்லாம் இருக்குது, அது போய் சேர மாட்டேங்க. அழகான கருத்துக்கள் இருக்குது, அது போய் நீங்க பாட்டோட இசையோட சொன்னீங்கன்னா அது போகவே இல்லை. இல்லைன்னா அந்த பாட்டுகள் வந்த எண்ணிக்கை இருக்கிற அந்த எண்ணிக்கைக்கு மனித சமுதாயமே வேற மாதிரி மாறி போயிருக்கும். அவ்வளவு பாட்டு வந்துருக்கு, பாட்டுகள்ல நல்ல திருடாதுங்கிற பாட்டு, பாப்பாவுல இருந்து சொல்லி கொடுத்தான் திருடாதே பாப்பா திருடாதேன்னு சொல்லி, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து கூட அந்த போய் சேர முடியல. அதையே ஒரு அழகான முறையில் புரியக்கூடிய விதத்துல, ஒரு வசனமாக, அவன் உள்ளத்துல தைக்கக்கூடிய விதத்துல உருக்கமாக நீங்க சொல்லி பாருங்க, அது போய் சேர்றது வேறதான். அதனால வந்து நல்ல கருத்தை நான் மறுத்துதா சகோதரர் சொல்றாரு, அது இல்ல, நல்ல கருத்து இருக்குது, அது போய் உள்ளத்தை தைக்கல, தைக்காது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு கவிஞனை முரண்படுறான், அதுக்கு நீங்க வழக்கம் சொல்லுங்க. ஒரு கவிஞனை எதுக்கு முரண்பட்டு எழுதுறான், ரெண்டு விதமா எழுதுறான், அதான் அதுல உள்ள விஷயம். அந்த அங்க